திராவிட முன்னேற்ற கழகம் போக முடியாத ஊர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை கொண்டு சென்றவர் எம்ஜிஆர் என நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தனது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி புரட்சி தலைவர் என்கிற தொகுப்பு நூலை எழுதியிருந்தார் நாகை தருமன். டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் எம்ஜிஆரை பற்றி ஒரு கட்டுரை அதில் தீட்டியிருந்தார். அதிலிருந்து முக்கியமான விஷயங்களை இங்கே வாசிக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர், தன்னம்பிக்கையால் வளர்ந்தவர், விடாமுயற்சியால் ஓங்கியவர், நேர்மையால் சிறந்தவர், தொண்டால் சிறப்பு பெற்றவர், ஈகையால் புகழ் ஈட்டியவர். புரட்சி தலைவரின் வரலாற்று குறிப்புகளும் பண்பாட்டு சிறப்புகளும் செயலாற்றும் பொறுப்புகளும் இந்த கால மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகவும் வழிகாட்டிகளாகவும் விளங்குவனவாகும். புரட்சி தலைவர் அவர்களை நான் முதன் முதலில் 1945 ஆண்டில் கோவையில் கண்டு அவரோடு கலந்துரையாடும் வாய்ப்பினை பெற்றேன். நான் கோவையில் தங்கியிருந்த இடத்திற்கு நண்பர் நடிகமணி டிவி நாராயணசாமி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு நாள் மாலை பொழுதில் அழைத்து கொண்டு வந்தார். இவர் ஒரு சிறந்த நடிகர், பெயர் எம்ஜி ராமச்சந்திரன். அறிஞர் அண்ணா அவர்களுக்கு முன்பே அறிமுகமாகியிருக்கிறார். அண்ணா எழுதியுள்ள சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் சிவாஜி வேடத்தை தாங்க அண்ணா அவர்கள் இவரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நடிகமணி டிவி என் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார். நான் எம்ஜிஆர் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவருடன் அன்புடன் உரையாடினேன். நான் ஒரு தேசியவாதி. காந்தியின் இடத்தில் நான் சிறுபிள்ளையாக இருந்த போதிலிருந்து பற்றுக்கொண்டவன். பெரியார் அவர்களின் தன்மதிப்பு இயக்க கருத்துக்கள் எனக்கு பெரிதும் பிடிக்கும். 1935 ஆண்டிலிருந்து நான் பகுத்தறிவு, குடியரசு போன்ற பெரியாரின் ஏடுகளை தொடர்ந்து படித்து வருகிறேன் என்று உரையாடலின் போது புரட்சி தலைவர் குறிப்பிட்டார். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் முரட்டு கதர் அணிந்து கொண்டு பாகவதரை போல் நீண்ட தலைமுடி வளர்த்து கொண்டு பார்த்தவுடனேயே அவர் ஒரு கவர்ச்சிகரமான நடிகர் என்று சொல்லத்தக்க அளவுக்கு விளங்கினார். அவருடைய பேச்சில் அன்பும் அடக்கமும் பண்பும் பணிவும் கருத்தும் கனிவும் சிறக்க காணப்பட்டன. 1953 ஆண்டில்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி அறிஞர் அண்ணா அவர்களின் சீரிய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினரானார். திமுக கழகத்தின் சளைக்காத தொண்டர்களில் ஒருவராக தம்மை ஆக்கிக்கொண்டு அறிஞர் அண்ணா அவர்களின் அன்பு கட்டளைகளை அவ்வப்போது ஏற்று தம்மால் முடிந்த வழிகளிலும் வகைகளிலும் நின்று கழக வளர்ச்சிக்கு அரும்பணி ஆற்றி வந்தார். அவர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற திரைப்பட நிறுவனம் ஒன்றினை தோற்றுவித்து அந்த நிறுவனத்தின் அடையாளக்குறியாக ஒரு வீரனும் வீராங்கனையும் திமுக கழகத்தின் கொடியை சேர்ந்து தூக்கி பிடிப்பது போன்றதொரு முத்திரையை ஏற்படுத்தினார். திமுக கழகம் நுழைய முடியாதிருந்த பல ஊர்களுக்கும் புரட்சி தலைவரின் படங்கள் சென்று திமுக கழகத்தின் இருவண்ண கொடியை எல்லோருக்கும் எளிதில் அறிமுகப்படுத்தின. அப்பொழுதுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு இதழில், என் மடியில் கனி ஒன்று வந்து விழுந்தது, அதை நான் எடுத்து இதயத்தில் வைத்து கொண்டேன் என்று எழுதி புரட்சி தலைவரை அறிஞர் அண்ணா அவர்கள் எந்தளவுக்கு போற்றி பாராட்டி மதித்திருந்தார் என்பதை வெளிப்படுத்தினார். 1966 ஆண்டில் விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற திமுக கழக மாநாட்டில் பேசிய புரட்சி தலைவர் அவர்கள்
அறிஞர் அண்ணா கட்டளையிட்டால் அவர் காலடியில் நான் 100,000 ரூபாய்களை தேர்தல் நிதியாக வைக்க காத்து கிடக்கிறேன் என்று குறிப்பிட்டார். அறிஞர் அண்ணா அவர்கள் மாநாட்டின் இறுதி சொற்பொழிவு ஆற்றும் பொழுது நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் நான் கட்டளையிட்டால் அவர் 100,000 ரூபாய்களை தேர்தல் நிதியாக தருவதாக கூறினார். நான் தேர்தல் நிதியாக 100,000,000 யாரிடத்திலும் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு 10,00,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்றால் 10,00,000 தோழர்கள் ஆளுக்கு 1 ரூபாய் வீதம் அளித்து அந்த தேவையை நிறைவேற்றுவதைத்தான் நான் பெரிதும் விரும்புகிறேன். நான் கேட்டால் நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் 100,000 அல்ல 500,000 கூட கொடுக்கக்கூடிய மனமும் திறமையும் படைத்தவர்தான். நான் இப்பொழுது அவரிடத்தில் ரூபாயை 100,000,000 எதிர்பார்க்கவில்லை. அவர் நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலின் போது நாடெங்கும் ஒரு முறை சுற்றி அவரது இனிய முகத்தை ஒரு முறை பொதுமக்களிடம் காட்டி வருவாரானால் அதன் மூலம் எனக்கும் 500,000,000 வாக்குகள் கிடைக்கும் என்ற உறுதிப்பாடு உண்டு என்று அழகாகவும் அருமையாகவும் அண்ணா கூறினார்கள். 1956 இறுதியில் நானும் புரட்சித் தலைவர் அவர்களும் தேர்தல் நிதி திரட்டுவதற்காக ஆங்காங்கு நிதி சிறப்பு கூட்டங்களில் கலந்து கொள்ள ஒரே காரில் 10 நாட்கள் சேர்ந்து சுற்றுப்பயணம் செய்தோம். அப்பொழுது அவருடைய கடமை உணர்வையும் பொறுப்புணர்ச்சியையும் எளிமை பண்பையும் அடக்கத்தன்மையையும் நேர்மை போக்கையும் நேரடியாக கண்டு வியக்கும் வாய்ப்பினை பெற்றேன். பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைகளை ஏற்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் நெறிமுறைகளை கடைப்பிடித்து தூய்மையாய் நேர்மையாய் நாணயமாய் லஞ்ச லாவண்யங்களுக்கு இடமளிக்காமல் கரைபடியாத கரத்தோடு மாசு மறுவில்லாத மனத்தோடு கடமையாற்றி புரட்சித் தலைவர் அவர்கள் கோலோச்சி வருவதை நல்லவர்கள் பலரும் பாராட்டியுள்ளனர். இவ்வாறு அந்த கட்டுரையில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதியிருந்தார். பேரறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு திமுக கழகத்திலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டதன் பின்னணியில் நெடுஞ்செழியன் அவர்களும் முக்கிய காரணமாக இருந்த போதிலும் பின்னாளில் தன் தவறை உணர்ந்தவர் எம்ஜிஆருக்கு உறுதுணையாக களமிறங்கி எம்ஜிஆரின் அமைச்சரவையில் 2ம் இடம் வகித்து பெருமை சேர்த்தவர் நாவலர் நெடுஞ்செழியன் என்பது குறிப்பிடத்தக்கது. என் தத்தத்தின் தத்தமாக உணர்ந்தப்பட்டது.